என்ன வேணாலும் சட்டம் போடலாம், எப்படி வேணாலும் ஏமாத்தலாம், எதை வேணாலும் செய்யலாம், அந்த மக்கள் புரிஞ்சிக்காது அப்படின்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்திட்டு வர்றா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க உங்களுடைய அரசாங்கம் அந்த பித்தலாட்டுத்தனத்தை கையாள முடியும். ஆனா மக்கள் இறங்கிட்டான்னு சொன்னாக்க ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க எதுவுமே செய்ய முடியாது. இப்ப பர்மிஷன் கேட்கறாங்க, இந்த கிணறுலாம் பழைய கிணறுலாம் எடுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க பர்மிஷனை ஏன் நம்ம போய் அவங்கள கேட்டுக்கிட்டு, பர்மிஷனை அவங்கள போய் ஏன் நம்ம கேட்டுக்கணும்? எங்க பூமி, எங்க ஊரு, எங்க மண்ணு, நாங்களே எடுத்துட்டு போறதா? நீ என்ன கேட்கறது? உன்னை போய் பர்மிஷனை ஏன் கேட்கணும்? நீ எடுன்னு உன்னை ஏன் சொல்லணும்? இந்த மக்கள் எழுந்துச்சுன்னா இந்த நாட்டில் சட்டங்கள் நிறைய பாயும், அப்படி சட்டங்கள் வந்துட்டே இருப்பா. ஒட்டு மொத்தமா ஒரு 10,000 மக்கள் திரண்டுட்டாங்கன்னா அந்த சட்டம் எங்க போவோம்? ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீ 10 பேர் 20 பேர் போனா உடனே சட்டம் பேசுவோம், அதுக்கு செக்ஷன் போடுவான், என்னென்னமோ செய்வாங்க, எல்லாரும் ரைட்டு. ஆனா ஒட்டு மொத்த விவசாயிகளும் திரண்டுட்டான்னு சொன்னாக்கா உன்னுடைய சட்டம் என்ன செய்யும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இந்த சட்டம் போட்டவன் சட்டத்தை கொண்டுட்டு வரோம் தான் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த நிலைமை வரப்போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு விவசாயிகள் ஒரு முக்கியமான விஷயமா செய்யணும். இப்போ விவசாயிகள் நம்ம நிறைய நிலம் நடுறோம், நானே ஒரு 10 ஏக்கர் நடுறேன்னு வச்சுங்க. அப்போ அந்த 10 ஏக்கரை நிலம் விளைவிக்கிறதுனால தான் இந்த ஆய்வுக்கு வர அதிகாரி, ஜட்ஜி, கலெக்டர், என்னென்ன பெரிய அதிகாரிகள்லாம் இருக்காங்களோ நம்ம பூமியிலேருந்து விளங்கி போகிற நெல் சாதம் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க இல்லைங்களா? ஆனால் அதே விவசாயிகள் இன்னைக்கு நினைக்க போகிறோம், நினைக்க வைக்க போகிறோம், அதுக்கான ஏற்பாடு நடத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு விவசாயியும் அவன் சொந்தத்துக்கு மட்டும் 100 குடி நிலத்தை நட்டு அவன் அறுத்து அவன் பிள்ளைங்க குட்டிங்க எல்லாத்துக்கும் மட்டும் போட்டுட்டு ஒவ்வொரு விவசாயி நினைச்சான்னு சொன்னாக்கா இந்த அரசாங்கத்த நிலைமை என்னாகும்? நீ எந்த சட்டத்தை போடுவ, என்ன நடைமுறை கொண்டுட்டு வருவ பாப்போமா நடக்க போகுது. ஆகவே நேர காலம் தள்ளி நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் இப்ப சூழ்நிலை சரியில்லை. அதனால கூடிய சீக்கிரம் இந்த மீத்தேன் திட்டத்தை இந்த 8 மாவட்டங்களிலும் ஒன்று அரசாங்கம் நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நாங்கள் எடுத்துக்கிட்டோமா? ரெண்டே கேள்வி. இதுதான் நடக்கணும். நம்ம என்னமோ போய் பேப்பர் கொடுக்கறதோ அதை போய் கேட்கறதோ, நீ ஏன்னா நீயே இந்த மண்ணில் பிறந்தவன் தான், நீயே இந்த மண்ணில் தண்ணி குடிக்கிறவன் தான், உன்னுடைய எந்த அதிகாரிகளாவது அதை யோசனை பண்ணி பார்க்குறாங்களா? எந்த அதிகாரியுமே பேச மாட்டாங்க. அவன் அதிகார பலன் இருக்கிற வரைக்கும் தான், ஆனால் கடைசியில் அதிகாரம் முடிக்கும் ஒரு பழைய முடிஞ்சதுக்கு பிறகு நீ கிராமத்துக்கு தான் வரணும். நீ அந்த தண்ணியை தான் குடிக்கணும், அந்த உணவு தான் சாப்பிடணும். அதை அழிக்க நினைக்கிற அதிகாரிகள் கொஞ்ச நாளைக்கு தான் மாட்டோம், கொஞ்ச நாளைக்கு தான் மாட்டோம், அப்புறம் திரும்பி இங்க தான் வரணும், கிராமத்துக்கு தான் வரணும். அதை நினைச்சி அதிகாரிகள் இந்த மீத்தேன் திட்டத்துக்கு எதிர்ப்பா எந்த அதிகாரி செய்கிறாங்களோ அவங்களை கூடிய சீக்கிரம் ஒரு பலன் அறிவிப்பாங்க. விரைவில் இந்த மீத்தேன் திட்டத்தை இந்த ஒருங்கிணைந்த 8 மாவட்டங்களிலும் கூடிய சீக்கிரம் ஒன்று அரசாங்கம் எடுக்குதா இல்லை நம்ம எடுக்குமாங்கிற முடிவு செய்ய வேண்டும் என்றது இது பொதுமக்களான உங்கள் கையில் தான் இருக்கிறது. நம் வருங்கால சங்கதிகள் வாழ வேண்டும் என்றால் நாம் உடனடியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி பொதுமக்களான நீங்கள் தயவு செய்து எல்லோரும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழ்க் கழகத்தினுடைய மாவட்ட